நடிகர் சிம்புவோட அடுத்த படம் வெந்த தனிந்தது காடு. கௌதம் வாசுதேவனன் இயக்கத்தில் ஏ ரகுமானோட மியூசிக்கில் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு முக்கியமான போர்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டதுனால இப்போது வெந்த தனிந்தது காடு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் பேலன்ஸ் ஒரு 10 டே ஷூட்டிங்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கான். இந்த பேலன்ஸ் இருக்க ஷூட்டிங்கை மார்ச் மந்த் எண்டுக்குள்ளே முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் மந்த்லேருந்து நம்ம அஃபீஷியல் அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம் சிம்புவோட வெந்த தனிந்தது காடு படத்திலிருந்து. சிவகார்த்திகனோட டான் படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜலபோல ஜங்கு இப்போ யூடியூப்பில் அஃபீஷியலாக 50 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. மே 13ஆம் தேதி டான் படம் தியேட்டரிக்கில் வெளியாகுது. அஜித்குமாரோட 61வது படத்தை எச் வினோத்தோட இயக்கத்தில் போனி கபூர் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் மார்ச் மந்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா நம்ம சேனலில் ஏற்கனவே அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் இந்த வீக்கெண்ட் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. 2022 தீபாவளிக்கு நம்ம எச் வினோத்தோட இயக்கத்தில் போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ணி அஜித்குமாரோட 61வது படத்தை தீபாவளிக்கு எதிர்பார்க்கலாம். இந்த படத்தோட ஷூட்டிங் இந்த வார வீக்கெண்ட் ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. நெல்சனோட இயக்கத்தில் பீஸ்ட் படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங் எல்லாம் முடித்த உடனே மறுபடியும் நெல்சன் அவர்கள் சன் பிக்சர்ஸ்க்கு இன்னொரு படம் பண்ணுறாரு. ரஜினியோட 169வது மூவி. இந்த மூவியில் ரஜினிக்கு பேரா இல்லைனா ரஜினியை வச்சு எடுக்கிற இந்த படத்தில் பிரியங்கா மோகன் ஒன் ஆஃப் த கதாபாத்திரம் பண்ண போகிறதா இப்போ அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பீஸ்ட் படத்துக்கு அடுத்ததாக சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படத்துக்கும் டைரக்டர் நெல்சன் அவர்கள் தான் இயக்கிறாரு. ரஜினியோட 169வது மூவி ரஜினிக்கு ஒரு முக்கியமான கம்பேக் மூவியாக இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அனிருதோட மியூசிக்கில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. பீஸ்ட் படத்தோட கம்ப்ளீட் ரிலீஸ்க்கு அப்புறமா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காரு நெல்சன் அவர்கள். ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் அஃபிஷியலாக மார்ச் 22ஆம் தேதி தான் டிஜிட்டலில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. இப்போ ப்ரீ ரிலீஸாக புக்மை ஸ்ட்ரீமில் ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ்லாம் இந்தியாவில் ஸ்ட்ரீமிங் ஆகிக்கிட்டு இருக்குது. புக்மை ஸ்ட்ரீம் அஃபிஷியலாக தான் ஸ்ட்ரீமிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்பைடர்மேன் நோவே ஹோம். ஜெய் நடித்த வீரபாண்டியபுரம் எப்போ ஓசிஸ் பிளாட்ஃபார்ம் சிம்பிளி சவுத்தில் வரப்போகுதுன்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம சேனலும் இந்த வார வீக்கெண்ட் ரிலீஸ் லிஸ்ட்டில் வீரபாண்டியபுரம் படத்தை லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ அஃபிஷியலாகவே சிம்பிளி சவுத் இந்த படம் மார்ச் 18ஆம் தேதி ஓவர்சீஸ் பிளாட்ஃபார்மில் HD ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. மார்வலோட அடுத்த சீரீஸ் மூன் நைட் இது மார்ச் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இப்போ அடுத்ததாக மிஸ் மார்வல் சீரீஸ் ஜூன் 8ஆம் தேதியிலேருந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதா இப்போ அஃபிஷியலாக ஒரு ட்ரீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணி டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் அறிவிச்சிருக்காங்க.